நேற்று பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் அதிர்ச்சியாதாக இருந்திருக்கும். நம்ம எல்லாருமே வந்துட்டு கடைசி செகண்ட்ல கூட ஓவியா மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிடுவாங்க அப்படின்னு தான் ரொம்பவே ஆர்வலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு ஓவியா வெளியேறிட்டாங்க. இது நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய செயலாகத்தான் இருந்துச்சு. நம்ம எல்லாருமே வந்துட்டு அவ்வளவு எதுக்கு அங்கிருந்த ஆடியன்ஸ் கூட வந்துட்டு ஓவியா நீங்க உள்ள போங்க, கண்டிப்பா நீங்க தான் டைட்டில் வின்னர், நாங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு எவ்வளவோ கத்தியும் தான் எடுத்த முடிவை விட்டு மாறவே இல்லை. அது மட்டும் இல்ல, ஓவியா இதனால் வந்துட்டு நம்ம தமிழக மக்கள் இன்னொரு படி மேல போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 50 லட்சம் ரூபாய் பணத்திற்காக கூட ஆசைப்படாம தான் எடுத்த முடிவில் வந்துட்டு சரியாக கனமாக நின்ன ஓவியாவு மேலும் வந்துட்டு மக்கள் ஆதரவு அளித்து வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு ஓவியா பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு தான் மக்கள் அனைவருமே இருந்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சமூக வலைத்தளத்தில் மக்கள் குட் பை ஓவியா, இதுக்கப்புறமா கண்டிப்பா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க, அங்கிருந்து கஷ்டப்பட்டது போதும் அப்படின்னு அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையாக கருத்துக்களை பதிவு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஓவியா வந்துட்டு தனக்கு ஆதரவளித்த அனைவருக்குமே வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. ஆனா ஓவியா வெளியே போனது குறித்து நம்மளுடைய ஸ்நேகன் மற்றும் கமலஹாசன் இன்று பேச இருக்காங்க. அப்படி பேசும்போது ஸ்நேகன் வந்துட்டு தன்னையும் மீறி ஓவியாவை பற்றி பேசும்போதே கதறி கதறி அழுதிருக்காரு. இதை பார்த்த நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசனை வந்துட்டு கண்ணீர் விட்டிருக்காருன்னா இது மிகவும் ஆச்சரியமான விஷயம் தாங்க. ஏன்னா ஸ்நேகனை வந்துட்டு இதுக்கு முன்னாடி எல்லாருமே அவரை வந்துட்டு கட்டிப்பிடிச்சிட்டு இருப்பாரு அப்படி இப்படின்னு பேசினாரு. ஆனா கடைசி ஒரு வாரத்துல கண்டிப்பா வந்துட்டு ஸ்நேகன் ஓவியாவுக்கு பக்கபலமா இருந்தாருன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையாகாது. ஆரோ கைவிட்ட நிலையில் ஓவியா கூட வந்துட்டு இருந்து பேச்சு துணைக்கு இருந்த ஒரே ஆள் நம்மளுடைய ஸ்நேகன் தான். ஓவியா வந்துட்டு உண்மையை மட்டுமே பேசுவார், ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு ஓவியாவை பற்றிய உண்மைகளை மக்களுக்கு மிகவும் பகிரங்கமாக கன்ஃபெக்ஷன் ரூம்ல அழுது கொண்டே பேசிய ஸ்நேகனை பார்த்து கமலஹாசன் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அந்த செகண்ட்ல ஒரு துளி கண்ணீர் வடிச்சிருப்பாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையாகாது. இது இன்னைக்கு இரவு வந்துட்டு ப்ரோக்ராம்ல வர இருக்கு. இது குறித்து மக்கள் அனைவருமே அவங்களுடைய நெகிழ்ச்சியான கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சமூக வலைதளத்துல ஸ்நேகன் நல்லவரா கெட்டவரா ஆனா தெரியாது, பட் ஓவியா போனதுக்கு உண்மையா ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஸ்நேகனை கோரளவுக்கு புகழ்ந்து வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையாகாது. அதை விட முக்கியம், ஸ்நேகனை பார்த்து ஸ்நேகன் நிலைமையை பார்த்து நம் உலகநாயகன் கமலஹாசனே கண்ணீர் விட்டு அழுது தாங்க. ஏன்னா கமலஹாசன் ரொம்பவும் திடமான மனிதர், அவ்வளவு சீக்கிரமா கண்கலக மாட்டார். அப்படிப்பட்ட கமலஹாசனே வந்துட்டு கண்கலக சொன்னா கண்டிப்பா ஸ்நேகனுடைய கண்ணீர் வந்துட்டு உண்மையானதாக தான் இருக்கும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவா இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.